ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சச்சின். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாகை மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம், வேதாரண்யத்தில் உள்ள வேதாரணேஸ்வரர் கோயில் பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த கோயிலில் ராமர் வந்து தன்னோட பாவத்தை எல்லாம் போக்குன்னு தான் சொல்கிறாங்க. வாங்க இந்த கோயிலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வேதாரண்யம் வேதாரணேஸ்வரர் கோயிலுக்கு ஓல்டு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமறைக்காடர் கோயில்னு பேர். திருமறைக்காடுங்கிறது வந்து வேதாரண்யம்ன்றது பேர், ஓல்டு நேம் வந்து திருமறைக்காடு. மறைங்கிறது பார்த்தீங்கன்னா வேதம்னு அர்த்தம், காடுன்னா ஆரண்யம்னு அர்த்தம். இதை தான் இப்போ வந்து வேதாரண்யம்னு பேராக இருக்கு. இது வந்து வடமொழியில் உள்ள பேர். ஆனால் ஓல்டு நேம் பார்த்தீங்கன்னா திருமறைக்காடுன்னு தான் பேர். இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானோட பேரும் திருமறைக்காடாறு தான். அம்மன் பேர் பார்த்தீங்கன்னா வேதநாயகி. ஆனால் இப்போ வந்து வேதாரண்யம்னு சொல்கிறதுனால வேதாரணேஸ்வரர்னு இப்போ இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானை சொல்கிறாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒன்று ஒன்று சிறப்புங்கிற மாதிரி வேதாரண்யம் பெரிய கோயிலுக்கு விளக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் லட்சக்கணக்கான விளக்குகள் ஏற்றுறாங்க. திருவாரூருக்குனா தேர் அழகுங்கிற மாதிரி வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு விளக்கு அழகு. இந்த வேதாரண்யம் பெரிய கோயில் கோயில் குளத்தோட தீர்த்தம் வேத தீர்த்தம்னு பேர். இந்த தீர்த்தத்தில் யார் யாரெல்லாம் குளிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமர், நாராயணர், விஸ்வாமித்திரர், அகத்தியர், கௌதமர், வசிஷ்டருங்கிற மாதிரி பல முனிவர்கள் இந்த கோயில் குளத்துல வந்து குளிச்சு தன்னோட பாவங்களை போக்கியிருக்காங்க. இந்த கோயில் தீர்த்தங்கிறது வேத தீர்த்தம்னு இந்த கோயில் தீர்த்தத்துக்கு பேர். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு பழமையான கோயில். இந்த கோயிலில் அகத்தியருக்கு சிவபெருமான் வந்து திருமண கோலத்துல காட்சி கொடுத்துருக்காரு. இந்த கோயிலில் உள்ள சிவபெருமான் வந்து சுயம்புவாக எழுந்தருளியிருக்காரு. திருவிளையாடல் புராணம் பாடிய பரஞ்சோதி முனிவர் இந்த கோயிலில் தான் அவதரிச்சுதான் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் நவகிரகங்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் ஒன்றா நேராக இருக்கும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களில் இந்த கோயிலில் மட்டும் 73 நாயன்மார்கள் இருப்பாங்க. இந்த 73 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 தொகையடியார்களையும் சேர்த்து 73 நாயன்மார்கள் இருக்காங்க இந்த கோயிலில். ராமாயணம் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராமாயணத்தில் ராமர் வந்து சீதையை தேடி போகிறப்போ அந்த அரக்கனையெல்லாம் அழிச்சிட்டு தன்னோட பாவத்தை போக்கிறதுக்காண்டி இந்த வேதாரண்யேஸ்வரர் வேத தீர்த்தத்தில் தான் குளித்து தன்னோட பாவத்தை போக்கியிருக்காரு. இந்த வேதாரண்யம் பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து தன்னோட ஒத்த காலை தரையில் ஊனி இந்த கோயிலில் காட்சி கொடுக்குறாரு. விநாயகர் தான் ராமரோட தோஷத்தை எல்லாம் போக்கி துரத்தி அடிச்சதா சொல்கிறாங்க. இந்த வேதாரண்யேஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு பழமையான கோயில். இந்த கோயிலில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோயில் கதவு சாத்தியே தான் இருந்திருக்கு. எதனால் சாத்தி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலியுகம் ஆரம்பித்ததோட சிவபெருமான் வந்து இங்கே இருக்க வேண்டாம், கைலாசத்திலே இருக்கட்டும்ட்டு இந்த கோயில் கதவை சம்பந்தர் பாட்டு பாடி இந்த கோயில் கதவை ஒரு பாட்டு பாடியே சாத்தியிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட திருநாவுக்கரசர் கோயில் சாத்தியிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பல ஆண்டுகள் சென்று திருநாவுக்கரசர் 11 பாட்டு பாடி இந்த கோயில் கதவை திறந்திருக்காரு. 10 பாட்டு பாடியுமே இந்த கதவு திறக்கலை. 11வது பாட்டு பாடுறப்ப தான் இந்த கோயில் கதவு திறந்திருக்கு. இந்த கோவில் மூலவர் சிவபெருமானோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமறைக்காடர். தாயார் பேரு வேதநாயகி. வேதநாயகி அம்மனோட குரல் வந்து வீணை ஒளியோட ரொம்பவே நல்லா இருக்குங்கிறதுனால இந்த கோயிலில் சரஸ்வதி தாய் வந்து வீணை இல்லாமல் இந்த கோயிலில் தவக்கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. வீணை இல்லாத சரஸ்வதியை பார்க்கணும்னா நீங்கள் இந்த வேதாரணேஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வீணை இல்லாத சரஸ்வதியை தவக்கோலத்தில் பார்க்கலாம். இந்த கோயிலோட தலைவிருச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம், புன்னை மரம். இந்த 2 மரம் தான் இந்த கோயிலோட தலைவிருச்சமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ் பண்ணாங்க போகிறேன். வீடியோ யூஸ் பண்ணாச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அந்த கோயிலை பற்றி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.